முத்து முத்துவை பற்றி இப்போ சொல்ல போகிறாங்க. முத்து ஜாதி முத்து அதை வந்து அது என்ன செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கல்முத்து அதன் குணங்களும் பார்க்கும்போது களிப்புட்டுவது, வெண்மை, இலகு, ஸ்கித்தம், ஒளியுறுதல், மாசு மறுவெண்மை, பருமன், தன்னரை போன்ற தன்மை, உருச்சி ஆக 9 நற்குணங்கள் உடையது நல்முத்து. நல்முத்தானது குணத்தில் இலகு, சீத வீரியம், சுவையில் இனிப்பு, தேக காந்தியையும் திருஷ்டியின் சக்தியையும் தேக போஷணையையும் விருத்தி செய்யும், விஷத்தை கரிக்கும். விஷத்தை பக்கத்தில் விஷம் இருந்ததுன்னா அது கரிக்குன்னா, விஷத்தை வந்து நம்ம உடம்புல இருந்ததுன்னா விஷத்தை இழுத்துடணும்னு அர்த்தம். அந்த மாதிரி அது முத்துக்கு அந்த சக்தி இருக்கு அப்படின்றாங்க. அடுத்து மலத்தை இலக்கி வெளிப்படுத்தும், வீரியத்தை விருத்தி செய்யும். சுத்தி அணுகிற முத்திச்சிப்பியானது தீபகம், பாசனம் என்னும் குணங்களையும் வயிற்று வலியை போக்கும் தன்மையும் உடையது. புருஷமான உருவமுடையதாகவும் நீரோட்டமற்றதாகவும் தூம நிறமாகவும் செம்பு போன்ற காந்தி உள்ளதாகவும் பார்ப்பதற்கு உப்பை போன்றதாகவும் பாதி வெளிரியதாகவும் ஒழுங்கீனமான உருவமுடையதாகவும் கரடு கட்டியதாகவும் உள்ள முத்துக்கள் தோஷம் உள்ளவையாம். தோஷம் உள்ள முத்துக்கள் சொல்றாங்க. அவற்றை எதற்கும் கிரகிக்க கூடாது. நல்முத்தானது கபபித்தங்கள், க்ஷயரோகம், காசம், சுவாசம், அக்னிமாந்தியம் இவைகளை பரிகரிக்க உதவும், தேக புஷ்டியை தரும். அது வந்து முத்து வந்து நம்ம அணிஞ்சாலேயே இந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. இது வந்து வயிற்றில் சம்மந்தப்பட்ட தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியன்னு பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சொன்ன விஷயங்கள் இல்லை, நம்ம மூதாதையர்கள் வந்து அவங்க வந்து மருத்துவத்துக்காகவே பயன்படுத்தின விஷயங்களை இப்போ நம்ம வந்து ஆயுர்வேத நூலில் இருந்து இதை பதிவு பண்ணுறோம். சத்தமாக சொல்லுங்கள், இது என்ன பேர் டாக்டர், என்ன நூலில் இருந்து பதிவு பண்ணிட்டு வரீங்க? இப்போ ரசரத்ன சமுச்சயம், ரசரத்ன சமுச்சயம்ங்கிற ஒரு ஆயுர்வேத நூலில் இருந்து அதை பதிவு பண்ணுறாங்க. இந்த ஜெம் ஸ்டோனை வந்து இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெம் ஸ்டோன் பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் இது. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஸ்டோனை வந்து இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க. இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க ஸ்டோனை வச்சு இதை வந்து அந்த அந்த மிஷினுடைய முனி இந்த கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிங்க. இதாக இருக்கு பாருங்கள், முன் பக்கத்தில் பென்சில் மாதிரியாக ஒரு முனை இருக்கும். இதாக இருக்கு பாருங்கள், இதை வந்து அந்த ஸ்டோனுக்கு மேலே வச்சு பார்த்தோன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ஒரு 10 வகையான லைட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்டு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படிங்கிற இந்த 10 லைட் ஏரியும். இந்த ரெட்டுலேருந்து கணக்கு, இது ரெட்டு, இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹார்ட்னஸ், இது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கும். இது 10 மேலே போயிடுச்சுன்னா டைமண்டாக மாறிடும். அந்த 8 இருக்குது, 7 இருக்குது, சஃபையர் இருக்குது, அப்புறம் ரூபி, அப்புறம் வந்து இதுமாரி நிறைய ஸ்டோன்கள் இருக்குது, புஷ்பராகம், கனகு புஷ்பராகம், அப்புறம் வைடூரியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது, அக்வமேரியனு, அப்புறம் வந்து இதுமாதிரி நிறைய ஸ்டோன் இருக்குது. இதில் வந்து 9 கற்கள் தான் வந்து முக்கியமாக பெரியவங்க எடுத்திருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இதை வச்சு ஒரிஜினல் டூப்ளிகேட் நம்ம பார்க்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது, ஸ்டோனு வாங்கக்கூடாது, அப்படி வாங்கி யாரும் ஏமாறவும் கூடாது. ஒன்று இந்த மிஷினை வச்சு செக் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கும், லேப் சர்டிஃபிகேட், இது லேபு ஜெம் லேபில் இருந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டோன் கொடுத்தீங்கன்னா அதை செக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எந்த கல்லையும் நம்பி வாங்காதீங்க, அது நாளைக்கு நமக்கு ஏமாற்றத்தை தான் குத்தாரும். கல் எவ்வளோ கிராம் இருக்குது, எத்தனை கேரட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கேரட் பார்க்குற மிஷின் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னு போட்டுட்டு பாருங்க, ஏன்னா கேரட்னு அர்த்தம். இது வந்து ஜீனா கிராமு. இந்த சிடியில் வந்து
எத்தனை கேரட்டுங்கிறத காமிக்கும். ஒரு கிராமுக்கு 5 கேரட்டு மொத்தம். இந்த கல் எத்தனை கேரட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கேரட்டும் 9 பாயிண்டர் இருக்கு. அப்போ கேரட் 39 மில்லிகிராம் அந்த அளவுக்கு இருக்கு. அதை நம்ம நாட்டுடைய கனிம வளங்களை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய வந்து வெளிநாட்டுக்காரங்க சதிகள் நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து முறியடிக்கு தான் இதை பதிவு பண்ணுறது. நம்ம நாட்டில் உள்ளக்கூடிய உண்டான மருத்துவ குணம் என்னது, அதோட வில் பவர் என்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை பார்க்குறோம். இதில் என்னென்னா அது என்னெல்லாம் பண்ணும், நம்ம நாட்டில் விளையக்கூடிய அந்த ஜாதி கற்கள் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க, பெரியவங்க பண்ணியிருக்காங்க, எல்லாமே இங்கே இருந்த பெரும்பொரு ஞானிகள் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம தெளிவுபட அதை படிச்சிட்டோம் அப்படின்னன்னா வெளிநாட்டுள்ள வாங்குகிற கற்களை வந்து தவிர்த்துக்கிடலாம். நம்ம நாட்டில் இருக்கிறது தான் இந்த ஆற்றல். நீங்கள் அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் வந்து அக்வமரியனோ பச்சையோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மருத்துவ குணத்தை அதில் பார்க்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க.